கேரள குண்டுவெடிப்பு சம்பவத்தின் எதிரொலியாக தமிழக ரயில் நிலையங்களில் தீவிர சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தமிழகம் முழுவதும் உள்ள ரயில் நிலையங்களில் ரயில்வே போலீசார் மற்றும் ரயில்வே பாதுகாப்பு படையினர் சோதனை மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் கேரளாவில் வழிபாட்டு கூட்டரங்கில் நிகழ்த்தப்பட்ட குண்டுவெடிப்பு சம்பவத்தை தொடர்ந்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மோப்ப நாய்களின் உதவிகளுடன் ரயில் நிலையங்களில் தீவிர சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதுகுறித்த மேலும் விவரங்களை இணைப்பில் காத்திருக்கும் செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், வணக்கம், தகவல் பதிவு பண்ணலாம். கேரள மாநிலம் எர்ணாகுளம் அருகே பிரார்த்தனை கூட்டம் நடந்து வந்த மண்டபம் ஒன்றுல அடுத்தடுத்து குண்டு வெடித்தது தொடர்பாக கேரள மாநில காவல்துறை தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறது. என்ஐஏ இந்த விவகாரத்துல விசாரணை நடத்தி வருகின்றனர். அதாவது எந்த கும்பல், எந்த அமைப்பு இதனுடைய பின்னணியில் இருக்கிறது என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில இது அருகில் இருக்கக்கூடிய மாநிலம் என்பதனால தமிழகத்தினுடைய எல்லையோர மாவட்டங்கள்ல சோதனை சாவடிகள் எல்லாம் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது. வனப்பகுதியிலும் தீவிர கண்காணிப்பு நடத்தப்பட்டு வருவதாக தமிழக காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய ரயில் நிலையங்களில் ரயில்வே போலீசார் மற்றும் ரயில்வே பாதுகாப்பு படையினர் இந்த சோதனையை வந்து நடத்தி வருகின்றனர். பல்வேறு இடங்கள்ல பல்வேறு ரயில் நிலையங்கள்ல வரக்கூடிய பயணிகள் வருவதற்கு முன்பாக அவர்களுடைய உடைமைகளை சோதனை செய்து அதற்கு பிறகே ரயில் நிலையங்களில் இருந்து அனுமதிக்கின்றனர். அதே போன்று வெளியூரில் இருந்து வரக்கூடிய ரயிலில் வரக்கூடிய பயணிகளினோட உடைமைகளும் பரிசோதனைக்கு பிறகே வந்து அவர்கள் வந்து வெளியில் அனுமதிக்கப்படுகின்றனர். இது தீவிரமான கண்காணிப்பு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அதிகாரிகள் கூறுகின்றனர். அதே போல கைவிடப்பட்ட அல்லது சந்தேகத்திற்கிடமான பொருட்களோ அல்லது பை போன்றவை எல்லாம் ரயில் நிலைய நடைமுறைகளிலே இருந்தால் அந்த இடத்திற்கு சென்று மோப்பநாய் உதவியுடனும் அதே போல வெடிகுண்டை கண்டறியக்கூடிய உபகரணங்கள் உதவியுடன் அதற்கான பிரிவினர் சோதனை செய்து அவற்றை அப்புறப்படுத்தி வருகின்றனர். அனைத்து ரயில் நிலையங்களிலும் இந்த நடவடிக்கையை மேற்கொள்வதற்கு ரயில்வே பாதுகாப்பு படையினரும் அதே போல ரயில்வே காவல்துறையினரும் காவல்துறை அதிகாரிகளும் உத்தரவிட்டுள்ளனர்.